ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னா வந்து சர்ஜர் அரெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த டிவைஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு பவர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பெரிய பவர் சிஸ்டம் ப்ராசஸை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ண போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், இந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து நம்ம வீடுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து லைட்னிங் இப்போ மின்னல் விழுந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது வந்து மேலே வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ மின்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளவுடில் இருந்து நாம் எர்த்தில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எங்கே விழப்போதோ அந்த விழுற இடங்களில் சுற்றி உள்ள இடங்களில் எது வந்து ரொம்ப டால் ஆப்ஜெக்டாக இருக்கோ அதில் தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விடவும் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா அதை விடவும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தட் அந்த பில்டிங் அது வந்து மின்னல் வந்து தாக்கணும்னு நினச்சிச்சின்னு சொன்னால் அந்த பில்டிங்கில் ஹைட்டாக உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறதான். பில்டிங்கை விடவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்னிங் அரெஸ்டரில் தான் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகி வந்து அந்த ஒரு கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த லைட்னிங் அதனால் வரக்கூடிய ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பாடி வெளியாக கிரவுண்டுக்கு வந்து என்ன பண்ணால் எர்த் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக லைட்னிங் அரெஸ்டரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி தான் நடக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சரி, ஓகே. ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னா இந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டேஷன்ஸில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சிஸ்டம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலேட்டர் இருக்கு இல்லையா டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில், இந்த இன்சுலேட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்னிங் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நான் அதிகமாக நீங்கள் சொல்லிடுறேன் இந்த சர்ஜனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது இட்ஸ் அ ஹை லெவல் ஆஃப் மேக்னிடியூட். அதாவது வந்து ஒரு வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற ரேட்டிங்கையும் தாண்டி பெரிய லெவலில் வந்து அந்த ஒரு டிவைஸில் வந்து அக்கராகிறது பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த சர்ஜ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சர்ஜ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறது பேர் தான் சர்ஜ் அரெஸ்டர் அப்படிலாம் சர்ஜ் டைவர்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சர்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நடக்கலாம். ஒன்று வந்து லைட்னிங்லாம் நடக்கலாம், அது வந்து நேச்சுரல் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்னிங் மின்னல் பண்ணுறது மூலமாக நடக்கலாம் ஹை வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஸ்டம்குள்ளேயே நடக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் சர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சிங் சர்ஜஸ் அப்படின்னா வந்து இந்த கெப்பாசிட்டரில் அந்த சர்க்கியூட் பிரேக்கர் இல்லையா, சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதோட காண்டாக்ட்ஸ் அப்படி ஓப்பன் ஆகும்போது அல்லது க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஸ்விட்சிங் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, இதனால வந்து ஹையர் லெவல் சர்ஜ் அப்படிங்கிறது டிரான்சியன்ட் அப்படிங்கிறது அக்கறாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டிரான்சியன்ட் சர்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு அரெஸ்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ZNO, அதாவது வந்து ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே உள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு வந்து டிஸ்க் இருக்கு உள்ள. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமிகண்டக்டராக வந்து ஆக்ட் பண்ணும். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த வோல்டேஜுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மற்றபடி அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் எந்த கரண்ட்டும் வந்து அதோட பாடியில் வந்து அலோவ் பண்ணாது. அதாவது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் மட்டுமே தான் கண்டக்ட் பண்ணி தன்னோட பாடி வழியாக வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிங்க் ஆக்சைடுங்கிறது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஓகேவா? இப்போ பொதுவாக அந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படிலாம் அந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த டிவைஸை நீங்கள் வந்து லைட்னிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுமோ அல்லது வந்து சர்ஜிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணணுமோ அதுக்கு அக்ராஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் ஆக்சைடுங்கிற டிஸ்க் வெளியில் பார்த்தீங்கன்னா போர்ஸ்லன் அப்படிங்கிற ஒரு இன்சுலேட்டர் மாதிரி வச்சு கவர் பண்ணிப்பாங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி மாதிரி வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் உங்களால் அந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓப்பனாகவே நம்ம பார்க்கலாம், எதுவும் நம்ம தேடி உள்ள இன்டர்னலாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சிலிண்ட்ரிக்கல் போர்ஸ்லன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு லைட்னிங் வந்து இந்த கண்டக்டரை ஸ்ட்ரைக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க சார்ஜ் தவிர்த்து லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால எக்ஸ்டர்னலாக சார்ஜ் வந்து கிரியேட் ஆகி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம சிஸ்டம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பேலன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபால்ட்டினால் வந்து ஒரு பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நடக்கு. இந்த ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்சுலேட்டர் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும்னா வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியரை வந்து காஸ் பண்ணும். இன்சுலேட்டர் என்ன அர்த்தம், இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ கண்டக்டர்.
ஒரு கண்டக்ட் பண்ணக்கூடாது, ஒரு கண்டக்ஷனை வந்து பெரிய லெவலில் ப்ரிவென்ட் பண்ணி நம்ம இன்சுலேட் பண்ணணும் அந்த கரண்ட்டை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்சுலேட்டருங்கிறது வச்சுருக்கோம். பட் இன்சுலேட்டரே ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கண்டக்டராக மாறும். இன்சுலேட்டர் கண்டக்டராக மாறிச்சுன்னா என்ன ஆகுனா ஃப்ளாஷ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஓவர்னா என்ன எதுங்கிறத நான் தெளிவாக அந்த வீடியோ சொல்கிறேன், பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஓகேவா. அந்த ஃப்ளாஷ் ஓவர்னா வந்து ஏர்லேயே வந்து ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேமேஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், கீழே வந்து ஒரு எர்த் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வேறு வந்து டாப் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பவர் சிஸ்டம் உள்ள லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாட்டம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து ரெஃபர் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் கரண்ட் வந்து இந்த லைனில் ஃப்ளோ ஆச்சு, அதாவது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் கரண்ட்டாக வந்து ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து எப்படி சொல்கிறது லைட்டிங் ஸ்ட்ரைக் பண்ணி எக்ஸ்டர்னலாக வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அந்த சார்ஜ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டாட்டிக்காக இருக்காது. என்ன பண்ணுனா ஓவர் வோல்டேஜ் வந்து காஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், மெயினாக டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு வந்து நம்ம சிஸ்டம்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிஷனும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் சரி அதை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத காஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஓவர் வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேரலாக ஒரு லைட்னிங் அரஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைட்லேருந்து எங்கே போகணும் நேராக பார்த்தீங்கன்னா பிரேக்கர் போகும், சர்க்கியூட் பிரேக்கருக்கு. அங்கேருந்து நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் சைடுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கும் இடையில சர்ஜரஸ்டர் வச்சிருப்பாங்க. அதை மாதிரி வந்து இந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கும் அதுக்கடுத்து உள்ள நாமளுள்ள அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சர்ஜரஸ்டர் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ பேரலாக தான் வோல்டேஜுங்கிறது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகுறதுனால என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் த அரஸ்டர் அப்படிங்கிறத வந்து இந்த ஓவர் வோல்டேஜ் வந்து தாண்டும் போது என்னாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டக்ஷன் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரஸ்டரில் நடக்கும் ஓகேவா. ஸோ தேட் ஹையர் லெவல் ஆஃப் கரண்ட் வந்து நாம சிஸ்டம்குள்ளே வராமல் அந்த அரஸ்டர் வழியாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக வச்சு நம்ம எர்த் வழியாக கிரவுண்ட் பண்ணிடலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன்னா லைன் வழியாக கரண்ட் வருன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக அரஸ்டர் வழியாக போயிடும். அரஸ்டர் வந்து தன்னோட பாடியை கண்டக்ட் பண்ணுறது மூலமாக எர்த்துக்கு வந்து என்ன பண்ணால் இந்த ஹையர் லெவல் ஆஃப் கரண்ட்டை வந்து ஃபால்ட் கரண்ட்டை வந்து கிரவுண்ட் பண்ணி விட்டுரும் சரிங்களா. ஸோ இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. லைட்னிங் அரஸ்டர் அப்படிலாம் சர்ஜ் அரஸ்டர் அப்படிங்கிறது அப்படிலாம் சர்ஜ் டைவர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து நம்ம சப்ஸ்டேஷனில் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இடங்களிலுமே இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம் லைஃப்பில். அண்ட் ஆல்சோ இதோட ஒர்க்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் சைடில் இருந்தால் வந்து லைன் எடுக்கிறாங்க. இந்த டெலிகம்யூனிகேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல அதிலிருந்தே தான் வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போங்க ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுவரை சி காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை, சீர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.